மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆஃப்லேட் சமீப காலங்களாக நிறைய பெண்களுக்கு இந்த கணுக்கால் வீக்கத்தை நான் பார்க்குறேங்க. கணுக்கால் வீக்கம், குதிகால் வலி, இந்த ரெண்டு பிரச்சனையும் ரொம்ப பாடாகப்படுத்துறது. ராத்திரி பூரா படுத்துவங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும் போது காலை கீழே ஊன முடியலங்கிறாங்க. சுரீர்னு வலிக்கும், ஒரு நெருப்பு பட்ட மாதிரி வலிக்கும், ஒரு வீக்கமாக இருக்கும். அந்த கணுக்கால் பார்த்திங்கன்னா ஒரு வீங்கியிருக்கும். இது முதல்ல கால்கேனியல் ஸ்பர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதாவது அந்த கால் குதிகால் கிட்ட ஒரு எலும்பு இருக்குங்க, அதில் ஏதேனும் எலும்பு வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸ்ரே மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த எலும்பு வளர்ச்சியினால் உங்களுக்கு வந்து இந்த வலி ஏற்படலாம். அதை சுற்றி நிறைய நரம்புகள் இருக்கிறதுனால அந்த கால் கீழே வச்ச உடனே கடுமையாக வலி எரிச்சலோடு வரும். வீக்கம், கணுக்கால் வீக்கம், கூடவே பார்த்திங்கன்னா வேரிகோஸ் வெயின்ஸ், நிறைய இரத்த குழாய் சுருட்டல் அந்த பகுதிகளெல்லாம் தென்படும். இதில் இந்த நீர்முள்ளி அப்படிங்கிற பேரில் ஒரு மூலிகை இருக்குங்க. இந்த நீர்முள்ளி விதையை எடுத்து ஒரு கஷாயம் காய்ச்சுறாங்க. இந்த கஷாயத்தை காய்ச்சி அதை உள்ளுக்கு குடிக்க கொடுப்பாங்க. சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம், யூரிக் ஆசிட் அளவு ஒரு லெவல் தாண்டும் பொழுது அது வந்து கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் ஆகி அது வந்து ஜாயின்ஸில் போய் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகி அங்கே போய் பார்த்திங்கன்னா கரகரன்னு சத்தம் வரும், ஒரு வலி வீக்கத்தோடு வரும். அந்த மாதிரி நிலைகள்லையும் நம்ம இந்த ஆயுர்வேத மருந்துகளில் இந்த நீர்முள்ளி விதை கஷாயம் ரொம்ப நல்லா பயன்படுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்முள்ளி விதையை ஒரு 15 கிராம் எடுப்பாங்க. 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா 4 லிட்டராக குறுக்கி வச்சுருவாங்க. காலையில் 125 மில்லி, சாயந்தரம் 125 மில்லி, லேசாக சூடு பண்ணி குடிச்சுடுவாங்க. இதுக்கு கோகிலாட்சம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், கோகிலாட்சகா நிர்யூகா என்று பெயர். இதை குடிச்சுக்கிட்டே வர வர எப்படி ஒரு தபஸின் மூலமாக நாம் கோபத்தையெல்லாம் அடக்கி வெற்றி கொள்கிறோமோ, அதுபோல் இந்த மருந்தினுடைய தொடர் பிரயோகத்தினால உங்களுடைய அந்த கணுக்கால் வீக்கம், அந்த குதிகால் வலி, இதையெல்லாம் பெருமளவு இது குறைத்து தரும். தொடர்ந்து பயன்படுத்தணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சித்தாமுட்டின்னு ஒரு வேர் இருக்குது, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பலான்னு பேர். சித்தாமுட்டி வேரோட சீந்தில் கொடி இருக்குது பாருங்கள், அதையும் கொஞ்சம் தேவதாருன்னு சொல்லக்கூடிய மருந்தையும் 3 மருந்துகளையும் கலந்து ஒரு கஷாயம் தயார் பண்ணுறாங்க. இந்த கஷாயத்தையும் நம்ம வந்து நான் சொன்ன அந்த நீர்முள்ளி கஷாயத்தோடு கலந்து சாப்பிடலாம். அதாவது டு என்ஹான்ஸ் த பவர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருந்தினுடைய வீரியத்தை கூட்டுவதற்காக இந்த மருந்தையும் கலக்கலாம். இப்படி கலந்து குடிக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்டில் வரக்கூடிய, அப்போ இது வந்து நீங்கள் கேட்கலாம், இது கணுக்காலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை மட்டும்தான் போக்குமா, முட்டியில் இருக்கிற வீக்கத்தை போக்காதா, மணிக்கட்டில் வர வீக்கம், அதுபோல் இந்த எல்போ ஜாயிண்ட்டில், ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வர வீக்கம், இதெல்லாம் குறையாதான்னு கேட்டால் குறையும். ஏன்னா இந்த மருந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வேலை செய்யுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த வீக்கத்தை வடிக்க இந்த கஷாயத்தை உள்ளே குடிக்கும் பொழுது நமக்கு வந்து பத்தியம் இருக்கணும். அதாவது புளித்த தயிர் சாப்பிடவே கூடாது. புளித்த தயிர், ரொம்ப இந்த மாதிரி எண்ணெய் பொருட்களை எல்லாம் வதக்கி சாப்பிட்றது எல்லாம் பண்ணக்கூடாது. பகலில் படுத்து தூங்கக்கூடாது. இந்த சுக்கு வெள்ளம் வாங்க, கேரள தேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கூட சுக்கை தட்டி போடுவாங்க, தண்ணியில் போட்டு கொதிக்க விடுவாங்க. ஒரு 15 கிராம் சுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க விட்டு 1/2 லிட்டராக குறுக்கிடுவாங்க. இந்த சுக்கு தண்ணீரோடு அது என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/2 லிட்டராக குறுக்கி வச்சுக்கிட்டு காலை மாலை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிப்பாங்க. இப்படி குடிச்சிக்கிட்டே வர வர அந்த சுக்கு தண்ணீரினுடைய மகிமை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கத்தை எல்லாம் வடித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சிறப்பும் அந்த சுக்கு தண்ணீருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான கஷாயங்கள் எல்லாம் சாப்பிடும்பொழுது சில பேருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம், சிறுநீர் நிறைய வெளியேறாது, சிறுநீர் தடை ஏற்படும் நிலைகளை என்ன பண்ணுவாங்க, அந்த நீர்முள்ளி கஷாயம் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா சிறுநீர் தடையும் நீங்கிடும், அதனாலேயே வீக்கம் அடியும். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்கும். அந்த சிறுநீரை அதிகம் போக்குவதற்காக ஒரு கஷாயம் தயார் பண்ணுறாங்க.
அதாவது இந்த கண்ணங்கத்திரி வேர் இருக்குது பார்த்திங்களா, சிறுவழுதனை வெண்வழுதனைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான மருந்துகள் கூடவே கொஞ்சோண்டு இந்த நெருஞ்சில் விதை போட்டு காய்ச்சறது, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா காய்ச்சறது, காய்ச்சி ஒரு கஷாயம் தயார் பண்ணுறாங்க. இந்த கஷாயத்தையும் மற்ற கஷாயங்களோடு கலந்து கொடுக்கறது. அப்படியே அந்த சாப்பிட்டுட்டே வர வர என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீக்கம், அந்த ஜாயின்ஸில் வரக்கூடிய வீக்கம் வலியெல்லாம் ரொம்ப நல்லா குறையும். இப்படி கஷாயத்தை குடிக்கும் பொழுது பத்தியமாக இருக்கணும். அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வெளியேறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. குதிகால் வீக்கத்துக்கும் வலிக்கும் மருத்துவம் சொல்லக்கூடிய எண்ணற்ற ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதில் நான் வந்து சுக்கு தண்ணியை உள்ளுக்கு குடிங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் சுக்கும் கொள்ளையும், கொள்ளு இருக்குங்களா, லேசாக வறுத்துருங்க, நல்லா பொடி பண்ணி வறுத்துட்டு ஒரு மூட்டை கட்டிக்கோங்க. ஒரு காடா துணின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மஞ்சள் துணியாக இருக்கும். அந்த காடா துணியில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா நாலு பக்கம் சேர்த்து முடிச்சு கட்டிடுங்க. லேசாக தவாவில் சூடு பண்ணிவிட்டு அது எதமாக ஒரு ஒத்தரம் கொடுங்களேன், எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா. ஆற்று மணல் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கூட நீங்கள் ஒத்தரம் கொடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப தேவையில்லை, நம்ம சுக்கும் கொள்ளுமே ஒத்தரம் போகும். உட்புறத்துக்கு நிறைய பிசுபிசுப்பை தரக்கூடிய வெல்லம், அதுபோல் உள்ள பணியாரங்கள், அதிரசம், இந்த கேக்கு, பன் பட்டர் ஜாம், அந்த மாதிரியான ஒரு உட்புற கசிவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு வீக்கம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். எளிதில் செரிக்கக்கூடிய உணவை தான் நம்ம சாப்பிடணும். காலையில் இட்லி தோசை வடையெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா உளுந்து வீக்கத்தை வடிக்காது. அதுக்கு மாற்றாக நீங்கள் கொஞ்சம் மோர் சோறு சாப்பிட்லாம். இல்லைல்லாம் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கோதுமை ரவை இருக்குது இல்லையா, அதை வச்சு ஒரு உப்மா பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த பாம்பே ரவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சூஜிங்கிறாங்கள, அந்த வெள்ளை ரவை இருக்கு பாருங்கள், அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா இந்த வீக்கம் வடியாது. அதனால் இந்த கணுக்கால் வீக்கம், அந்த குதிகால் வலி, அதுபோல் சில பேர் தலையில் உட்காந்துருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்க முடியாது, அவங்க வந்து சைடில் வந்து கையை வச்சு எழுந்துக்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. தரையில் உட்காந்து சாப்பிட தான் நல்லது, ஆனால் முடியலையேம்பாங்க. அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி சுக்கு கொதிக்க விட்ட தண்ணீர், சில பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேங்க, கொட்டாஞ்சு இது இருப்பாருங்க, இந்த சரட்டாமாங்க, இந்த கொட்டாங்கச்சியோட ஓடு இருக்குல்ல, அதை கூட போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு குடிப்பாங்க. எல்லாத்தையும் மருந்தை மாற்றிடுவாங்க, எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணக்கூடிய வெந்நீர் குடியல், வெந்நீர் குளியல், உட்புறத்தில் வரக்கூடிய கசப்பும் துவர்ப்புமான உணவு முறைகள், அந்த காலில் பத்து போடுறது, உள்ளுக்கு கஷாயம் குடிக்கிறது, இப்படிலாம் பண்ணிகிட்டே வர வர அந்த வீக்கம், அந்த வலியும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது பசி நல்லா வந்துடுங்க. பசி நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நாங்கள் சில லேகியங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பொதுவாகவே ஆயுர்வேத மருத்துவர்கள் ஒரு லேகியம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த லேகியத்தை ரெண்டு ஸ்பூன் காலையில், ராத்திரி, மதிய வேலைகளில் நக்கி சாப்பிடுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரவர்த்த சோபகா என்கிறார் வாக்படர் என்னும் முனிவர், இந்த லேகிய மருந்தை காலை மாலை இருவேளை சாப்பிட்றது, இதனால் வரக்கூடிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் வரக்கூடிய வீக்கத்தை வடித்துவிடும், காய்ச்சலை போக்கிடும், குல்மத்தை போக்கிடும், சர்க்கரை வியாதிக்காரர்கள் கூட இதை சாப்பிடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. பசி வந்த பிறகுதான் இந்த லேகிய மருந்தை சாப்பிட வேண்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.